முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரின் விடுதலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை காந்திபுரம் அண்ணா சிலை அருகே திரண்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் தமிழர்களின் விடுதலைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிப்பதை கண்டித்து சோனியா காந்தியின் உருவபொம்மையை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இருபத்தைந்து ஆண்டுகள் சிறையில் இருக்கின்ற தமிழர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று பாராளுமன்றத்திலே கூறுவது எந்த வகையிலே நியாயம்? அதை கண்டிக்கின்ற வகையிலே தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சோனியா காந்தியினுடைய உருவபொம்மையை எதிர்த்து கொளுத்துகின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவை தமிழக மக்கள் எதிர்க்கின்றார்கள்.